நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் முகவரி மற்றும் அடையாள சான்று இல்லாத நோயாளிகளுக்கு உயிர்காக்கும் மருந்துகளை வழங்கவும் மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கவும் மருத்துவமனைகள் மறுக்கக்கூடாது என மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிப்பது குறித்து அனைத்து மாநில அரசுகளும் பின்பற்ற வேண்டிய தேசிய அளவிலான கொள்கைகளை இரண்டு வார காலத்திற்குள் வகுக்கப்பட வேண்டும் என்று நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது அதுவரை சிகிச்சை உள்ளிட்ட உயிர்காக்கும் அத்தியாவசிய மருந்துப் பொருட்களை நோயாளிகளுக்கு வழங்க மருத்துவமனைகள் மறுக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் உறுதிவிடக் கூறியுள்ளது நாட்டில் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை வேகமாக பரவி வரும் சூழலில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மருத்துவமனைகள் வெவ்வேறு விதமான நடைமுறைகளை பின்பற்றி வருவதன் காரணமாக நோயாளிகள் சிகிச்சை பெறுவதில் பெரும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது இதன் காரணமாக பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் தனக்குரிய அதிகாரங்களை பயன்படுத்த நாடு தழுவிய ஒரே கொள்கையை வகுக்க வேண்டும் என்று மத்திய அரசை உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது